வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் நம்பிக்கை கண்ணன். ஒரு ஆசிரமத்தில் குருவும் பல சீடர்களும் இருக்கிறாங்க. அந்த ஆசிரமத்தில் ஒரு விதிமுறை இருக்கின்றது. என்ன அப்படின்னா, அங்கே யாருமே பேசக்கூடாது. பத்தாண்டுக்கு ஒரு முறை வேணும்னா ரெண்டு வார்த்தைகள் மட்டும் பேசலாம். இதுதான் அங்கே இருக்கின்ற விதிமுறை. ஒரு சீடர் புதுசாக ஆசிரமத்தில் சேர்றாரு. பத்தாண்டுகள் முடியுது. சீடர் தன்னோட குருக்கிட்ட போயிட்டு சொல்கிறார், ரெண்டு வார்த்தையில் தானே பேசணும், அதனால் ரெண்டு வார்த்தையில் சொல்கிறார். படுக்கை கடினம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு குரு என்ன பதில் சொல்கிறார்னா, ஓ அப்படியா அப்படின்னு அவரும் ரெண்டு வார்த்தையில் பதில் சொல்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த பத்து ஆண்டுகள் முடியுது. சீடர் தன்னோட குருக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சாப்பாடு நாத்தம் அப்படின்னு சொல்கிறார். குரு என்ன சொல்கிறாரு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் முடியுது. சீடர், நான் கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். குரு, சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டார். இந்த கதையில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 30 ஆண்டுகளாக அந்த சீடர் ஒன்றே ஒன்று தான் பண்ணியிருக்கார், குறை சொல்கிறது. இது மட்டும்தான் பண்ணியிருக்கார். இங்கேயாவது பரவாயில்ல, 30 வருஷம். நம்மள நிறைய பேர் 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம்லாம் குறை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம கவனித்து பார்க்க வேண்டும் என்ற உண்மையை சொல்லுகின்ற அருமையான ஜென் கதைங்க இது. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்களா, இல்லைன்னா ஏதாவது காரணம் சொல்லிக்கொண்டு குறை சொல்லிக்கொண்டிருக்கின்றீர்களா, அதை பதிவு பண்ணுங்கள். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.